நேரடியாவே கேட்கறாங்க அசிங்கமா இல்லையா உன்னோட ஸ்டூடண்ட்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அசிங்கமா இல்லையா என்ன அசிங்க வேண்டி கிடக்கு நான் என்ன அசிங்கமா எனக்கு வாயில வருது என்ன அசிங்கம் வேண்டி கிடக்கு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் எப்படி படிக்க முடியும் நான் எப்படி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் படிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நான் கொடுத்துட்டு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் என்ன பிரச்சனை வந்தா என்ன யார் குடும்பத்துல தான் பிரச்சனை இல்லை எல்லா குடும்பங்கள்லயும் பிரச்சனை இருக்கு இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அந்த என்னை பார்க்குற இன்னொரு பெண்கள் மாணவர்கள் மாணவிகள்லாம் வந்து இதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என் கதையை கேட்டு அவங்க இன்னும் பெட்டரான ஒரு லைஃபை வந்து வாழணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருக்கேனே சில படங்களில் வர மாதிரி அந்த அசுரன் முன்ன ஒரு படம் வந்தது அதோட க க்ளைமேக்ஸில் வந்து சொல்லுவான் படுறா அப்படிம்பாங்க இல்லையா தனுஷ் அவர்கள் வந்து அழகாக சொல்லுவாங்க படுறா அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க இல்லையா அது மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் படிங்கடா சீரீஸாவே என்ன அசிங்கம் இருக்குது எனக்கு எனக்கு எந்த அவமானமும் இல்லை எந்த அசிங்கமும் இல்லை என்னோட மாணவர்களோ மாணவர்களுடைய பெற்றோர்களோ இதெல்லாம் பார்க்கறதுனால எனக்கு எந்த அவமானமும் இல்லை நான் இன்ஃபேக்ட் ரொம்ப தைரியமாக தலை நிமிர்ந்து சந்தோஷமாக தான் சொல்கிறேன் இவ்வளோ பிரச்சனைகள் மேலே பொய்யா போடப்பட்ட எஃப்ஐஆர் இதுக்கு நடுவுலையும் நான் படித்து கொண்டு தான் இருக்கிறேன் இன்னமும் இன்னமும் படித்து கொண்டு இருக்கிறேன் இன்னமும் என்னை கொள்ள என்ன வழிவகைகள்னு யோசிச்சுட்ருக்கேன் அது படிப்பு மட்டும்தான் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து புரிய இருக்கேன் எனக்கு சந்தோஷம்தான் இது உண்மையிலே எனக்கு அவமானமாக நான் எனக்கு தெரியல இந்த விஷயங்களை நான் வெளியே பேசுகிறது வந்து எனக்கு அவமானமாக தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லணும்னா இங்கே மாணவ கண்மணிகள் வந்து நிறைய வீட்டில் இன்றைக்கி எத்தனை வீட்டில் பிரச்சனை அப்பா குடிச்சிட்டு வராரு அப்புறம் வந்து வேற ஏதோ பிரச்சனைகள் வரக்கு அம்மா அப்பாவுக்கும் சண்டை அம்மா வந்து அம்மாவோடய அம்மா வீட்டுக்கு அப்பா விட மாட்டாங்க அப்பா வீட்டுக்கு விட மாட்டாங்க இந்த சண்டை அந்த சண்டை எவ்வளோ பிரச்சனைகள் ஓடுது அந்த சின்ன வயசில் பிஞ்சு வயசுக்குள்ளே எவ்வளோ பெற்றோர்களோட பிரச்சனைகளையும் அந்த பிள்ளைங்க மேலே தான் திணிச்சு வச்சுருக்கீங்க அதுக்கு நடுவில் சந்த சம்மந்தமே இல்லாமல் எப்படி படிக்கிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி யார் வேணா எப்படி வேணால் நாசமாக போட்டோம் நீ பாட்டு உட்காந்து படி எங்கள் அப்பனை எப்படி சொல்லலாம் எங்கள் ஆத்தால எப்படி சொல்லலான்னு போய் நிற்காத அது நிற்க வேண்டிய வயசும் உனக்கு இல்லை இப்போது நிற்க வேண்டிய கெப்பாசிட்டியும் உனக்கு இல்லை நான் திருநெல்வேலி மாணவர் மாணவிகளுக்கே சொல்கிறேன் திருநெல்வேலி இளைஞர்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அப்படியே ரோஷம் பொங்கிட்டு வரும் ரோஷத்தெல்லாம் படிப்பில் காட்டுங்க எங்கள் அப்பன ஒருத்தன் சொல்லிட்டான் நான் அவன் முன்னாடி ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆய் காட்டுறேன் எங்கள் அப்பனை ஒருத்தன் இப்படி பேசிட்டான் அவன் முன்னாடி நான் வந்து ஒரு பெரிய அறிவாளி ஆகி காட்டுறேன் அப்படி வந்து அப்படி வந்து நின்று நின்று காட்டுறேன் இந்த இதே ஊருக்குள்ளே அப்படிலாம் உங்களுக்குலாம் ரோஷம் வராதா ஒரு அறுவாள் எடுத்துகிட்டு போய் வெற்ற தான் வருமா இல்லாட்டி உடனே அடிக்கிற ரோஷம்தான் வருமா அசிங்கமாகல சீர்தா கேட்குறேன் அசிங்கமாகவே இல்லையா எது ரோஷம் ரோஷனா என்ன மானனா என்ன திருநெல்வேலியில் சொல்லவா ஒரு பொட்டச்சி பொம்பளை பிள்ளை நான் நிற்கிறேன் பார்த்தியா இது மானம் இது ரோஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓட ஓட வரட்டினானுங்க ஊருக்குள்ளே திரும்ப வந்து நின்று போலீஸ்காரன் ஹியூமன் ரைட்ஸை இறக்குவேன் உள்ள திருநெல்வேலியில நான் நிற்கிறேன் பார்த்தியா இதுதான் ரோஷம் இதுதான் மானம் இது எது திரும்ப கொடுத்துச்சு கல்வி கொடுத்துச்சு இந்த தைரியம் இந்த திமுறை எது திரும்ப கொடுக்குது கல்வி கொடுக்குது படிங்க எவனாவது ஒன்று அடிக்கிறானா அடி வாங்கிட்டு அமைதியாக போய் படி படித்து முடிச்சுட்டு திரும்ப வந்து நில்லு அதே ஊருக்குள்ள வேற லெவலில் வந்து நில் அதுதானே ரோஷம் அதுதானே மானம் போய் அவனை திரும்ப அடிச்சிட்டா முடிஞ்சு போச்சா நீ அடி அவன் அடிப்பான் திரும்ப நீ கொலகாரனாவும் நீ களை தூக்கி மண்டையில் போட அவன் சாவான் போலீஸ் உடனே உன்னும் தூக்கி வைக்கும் அதோடைய வாழ்க்கை முஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு உட்காரணும் என்னத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளை நான் செஞ்சதை ஒரு ஆம்பளை பசங்களால் அந்த ஊரில் செய்ய முடியாதா ரோஷம் மட்டும் வருதில்ல நீ பொம்பளை பிள்ளை நீ பொம்பளை பிள்ளை எப்படி இருக்க நீ பொம்பளை பிள்ளை எப்படிலாம் வாய் பேசுகிற அப்படிலாம் பேசத்தருதில்ல ஆம்பளை பசங்களுக்கு அது செய்ய தெரியாதா அந்த ஊருக்குள்ளே மதுரையை தாண்டி அத்தனை பேரும் மதுரை வரை மதுரையிலேருந்து அத்தனை பேரும் என்னோடய சகோதரர்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட சொல்லும் போதுன்னு சொல்லுவேன் யாது முறை யாரும் கேள் இருந்தாலும் மதுரை மதுரை தாண்டி என்னோட தெக்கத்தி மண் அப்படின்னு வரும்போது நான் பார்க்குற அத்தனை பேர் அண்ணன் தம்பி தான் நினைப்பேன் சென்னையில் வளர்கிற வரைக்கும் மதுரை திருநெல்வேலி கரைங்க யாராச்சும் பார்த்துட்டா என்னே அம்மா நீ சின்ன வயசுல நீ திருநெல்வேலியானே மதுரையானே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கதை பேசுகிற பொம்பளை பிள்ளை நான் அந்த பொட்டச்சி தான் நான் அப்போ உங்கள் எல்லாருமே நான் அண்ணன் தம்பியாக நினைக்கிறேன் திருநெல்வேலியில் ஏன் இப்படி ஒரு பொம்பளை பிள்ளையால வந்து நின்னு இவ்வளோ கதை பேச முடியும்னு சொன்னா உங்களால முடியாதா கண்டிப்பா உங்களால முடியும் திமுற எடுத்தால் படிக்கணுங்கிற இதுவே கிடையாது என்னமே கிடையாது யாருக்கும் படிச்சு என்ன செய்ய போறோம் அப்படியே வந்து ஒரு கம்பு சுத்தி விளையாண்டானா ஒரு பெரியவனா அதுதான் வீரம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அது வீரம் இல்ல அது வீரமே கிடையாது கண்டிப்பாக ஹியூமன் ரைட்ஸ் வர வைப்பேன் நான் இன்னும் படிக்க போகிறேன் இதோடலாம் நான் நிறுத்தவே மாட்டேன் சீரியஸாக நான் இப்போது சட்டம் படிக்கிறதுக்கே ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அதுக்கான வழிவகைகள் இல்லாமல் நான் வந்து உட்காந்துட்ருக்கேன் சட்டம் மட்டும் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் சங்கு தான் லோக்கல் லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல ஆஸ் எ ப்ரொஃபஸராக எனக்கு எங் எங்கள் என்னோடய வீட்லேயே கூட என்னோடய சகோதரர்கள்லாம் கொஞ்சம் திரைத்துறையோட விஷயங்கள் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே நான் அதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு ஒரே ஒரு பஞ்ச் மட்டும் சொல்லிக்கிறேன் என்னோடய மூத்தவர்கள் இல்லாட்டி எனக்கு பெரிய விஷயங்கள் இருக்கிறவர்கள் என்னை வந்து இவ்வளோ பேசாதேன்னு கொஞ்சம் தட்டுப்படுத்திகிட்டு இருக்கவர்கள் கிட்டெல்லாம் ஒரு பர்மிஷனோட ஒரே ஒரு பஞ்ச் மட்டும் சொல்லிக்கிறேன் யூ பீப்புள் ஷோட் த பவர் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் சம் பீப்புள் ஷோட் மீ த பவர் ஆஃப் பாலிட்டிக்ஸ் பட் யூ பீப்புள் டோன் நோ த பவர் ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷனோட பவர் என்னன்னு தெரியல அதை நான் காமிக்கணும்னு முடிவில் உட்காந்துருக்கேன் சில பேர் எனக்கு ஒரு புகழ்ச்சி அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ஃபேண்டசி அதோட பவர் என்னன்னு சொல்லி எனக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ காமிச்சாங்க இன்னொரு பக்கம் வந்து அரசியல் அந்த அரசியலோட அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கும் அதோட பவர் என்ன அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் ஓடுவானுங்க எல்லாரும் என்னை சுற்றி என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தையே பேசாமல் என்னை டார்ச்சர் பண்ணாங்க இப்போ என்னோடய சகோதரன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கான்னு சொன்னான் அவன் 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 சொல்கிறதுக்கெலாம் ஆமான் ஜாமி நீ சொல்கிறதாண்டா கரெக்டு அது ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளோ தீர் பிடிச்சி பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு என திட்டினாங்க ஏ இல்லைடா என் பக்கத்தில் நியாயம் இருக்குது கேளுங்கடா ஆனால் கூட ஒருத்தன் கேட்கலை பூரா பயலும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க என் பக்கத்தில் இருக்க நியாயத்தை பேசலை என் கணவர் வீட்டுக்கு வரும்போது அரசியல் பூரா பேரும் அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி அரசியல் பின்னாடி இருக்க பின்புலம் அதுக்கு மட்டும் தான் வந்து பேசினாங்க ஏன் பக்கத்தில் இருக்க என்னோட நியாயம்ங்கிறதை வந்து கேட்கவே இல்லைங்கிற ஒரு பெரிய வழி வேதனை எனக்கு வந்து இருந்தது அதான் நான் இப்போ சொல்கிறேன் யூ பீப்புள் ஷோடு மீ தீஸ் திங்ஸ் யூ ஷுட் நோ த பவர் ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷனோட பவர் என்னன்னு நான் காட்டுறேன் அதையும் கொஞ்சம் நாளைக்கு வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுது கல்வியா செல்வமா வீரமா இல்லை சரஸ்வதி சபதம் மாதிரி இ பீப்பிள் த சொசைட்டி ஷுட் நோ த பார் ஆஃப் எஜுகேஷன் இது எல்லாத்தை விடவும் இது எல்லா ஃபேண்டஸி வேர்ல்ட விடவும் படிப்போட பவர் ஜாஸ்தி கல்வி அறிவுங்கிறதோட வந்து பெரிய ஒரு விஷயம் அதை பயிற்சி பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் என்ன பிரச்சனை வேணா உங்கள் வீட்டில் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணா நானும் எங்கள் ஊரில்லாம் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவானுங்கடா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவானுங்க காது குத்துலேருந்து கல்யாண வீட்லேருந்து சா வீடு வரைக்கும் குடிச்சிட்டு சண்டை போடுவானுங்க எனக்கெலாம் சில சமயம் வந்து நான் சொல்லணுன்னா பொன்னியின் செல்வன் புக் புக்ஸ் புக்கு எதுவும் இல்லைனா ஃபோனில் நான் நிறைய படிப்பேன் புக்கை விட ஃபோனில் வேகமாக படித்து முடிச்சுருவேன் ஏன்னா ப்ராக்டிஸ் ஃபோனில் எப்போவுமே ஒரு புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன் எந்த இடத்துல ஏதாவது ஒரு சத்தம் கிடைச்சின்னா உடனே புக்கை தூக்கி கையில் வச்சுருவேன் அந்த புக்கை படித்து முடிச்சுட்டு அங்கே சண்டை போட்டு அடகலமாக ஆகிட்டுருக்கோம் நான் வெளியே போகும்போது எஸ்க்யூஸ் மீ கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்ட்டு போவேன் உண்மையிலே அப்படிதான் போவேன் நான் அங்கே பெரிய அணகலே ஏல எல்லாம் அவனை விட்டாமல் ஓடக்கூடாதுல்ல இன்னைக்கு எல்லாம் நம்மளை இப்படி பண்ணிட்டாமல அவனை அடிக்காமல் ஒரு அடியாத அடிக்காமல் விடக்கூடாதுல்ல ஆச்சால் முடியும் முடியறதுக்கு கொடுத்துடல இன்னைக்கு விட்டுக்கூடாதுல்ல அவளை இன்றைக்கி முடிக்காமல் விடக்கூடாதுல்ல அப்படி இப்படின்னு கதை பேசிட்டு கிடப்பானுங்க எல்லா விஷயத்தையும் பேசுவானுங்க போலீஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனாலும் இவ்வளோ கதை பேசுவாங்க இவ்வளோ சண்டை போடுவாங்க காது குத்துலேருந்து சா வீடு வரைக்கும் எல்லா கதையும் பேசுவானுங்க நான் ஒரு புத்தகத்தை எடுத்து அப்படியே படிச்சுக்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வழி விடுறீங்களா நான் அந்த பக்கம் போயிடுறேன்ட்டு போவேன் இப்படி தான் நான் பண்ணிகிட்ருப்பேன் உலகமே அழிஞ்சாலும் போதை தான் இங்கே எல்லாருமே போதை தான் எல்லாருக்குமே ஏதோ ஒரு போதை தேவைப்படுது எங்கள் வீட்டில் பிரச்சனை அதனால் நான் போய் சரக்கு அடிக்க போனேன் அப்படின்னு சொல்கிறீங்கள நிறைய பேர் நிறைய பேர் பேசுகிறத கேட்குறேன் ஏன் எங்கள் வீட்டில் பிரச்சனைன்னு ஒரு புக் எடுத்து படிக்கிறேன்னு சொல்ல வேண்டியது எல்லாமே எல்லாமே தானே நமக்கு எதையை நீ மெய் மறந்து போயிட்டு இருக்கியோ அதுதானே போதை இல்லையா எனக்கு இருக்க பிரச்சனைக்கு எனக்கு ஒரு புத்தகம் இருந்தா போதும் புத்தகம் தான் என்னோட போதை எனக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் நான் வந்து மறந்து இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த போதை வந்து புத்தகம் தான் ஒரு புத்தகத்தை படித்தனா எனக்கு அந்த கனவு உலகத்துக்குள்ள போயிட்டு சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே மறந்து போயிடுவேன் இடியே விழுந்தாலும் ஒரு கொலையே நடந்தாலும் ஓ கொலையா சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மாதிரி தான் இருப்பேனே ஆனால் சாதாரணமாகவே திருநெல்வேலியில் தான் நடக்கும் அந்த வாவுசி கிரவுண்ட் பக்கம்லாம் நடந்த இன்சிடென்ட் இது அஞ்சு மணிக்கு கொலை நடக்கும் அப்படியே அறுத்து போட்டுட்டு அப்படியே வாஷோ பண்ணிட்டு எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு ஆறு மணிக்கு சைலண்ட்டாக பீப்புள் வாக்கிங் போய்ட்டுருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே வாக்கிங் போவாங்க இதெல்லாம் நடந்த இன்சிடெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது திருநெல்வேலி ஊருக்குள்ளே அதான் சொன்னேனே காவல்துறை பத்து கொலையில் ரெண்டு கொலையை ஆக்சிடெண்ட் ஆக்கிரும் காவல்துறையே மூடி மறைச்சிடும் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க கமிஷனருக்கு ஒரு நாள் கேட்கணும் சார் நீங்கள் கொண்டாங்க சார் இந்த சூரி அவர்கள் படத்தில் சொல்கிற மாதிரி கலை நீ இதில் செல்லாது செல்லாது நீ கோட்டை அழிச்சு இருந்து போடு எல்லா கோட்டையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா கேஸையும் கொண்டாங்க மனித ஹியூமன் ரைட்ஸில் ஒப்படைப்போம் கடந்த அஞ்சு வருஷத்தில் நடக்கிற எல்லா கேஸையும் எடுங்க வெளியே எல்லா கேஸையும் எடுத்து நம்ம விசாரிப்போம் அதில் எத்தனை உண்மையிலே கொலை எத்தனை உண்மையிலே தற்கொலை எல்லாத்தையும் விசாரிப்போம் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் இறங்கட்டும் உள்ள என்ன உன் நிலமை அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு உள்ளுக்குள்ள இதுல வேற இது அசிங்கமா இல்லையா அப்படின்னா எனக்கு சத்தியமா அசிங்கமா இல்லை சத்தியமா ஒரே ஒரு சதவீதம் கூட அசிங்கமா இல்லை சந்தோஷமா இருக்கு செய்து படிங்க திருநெல்வேலி பிள்ளைகளுக்கு நான் சொல்ற விஷயம் அதுதான் அங்க வந்து வாய திறந்தாலே சண்டை வரேன் நான்லாம் பேசவே மாட்டேன் யூடியூப்ல இவ்வளவு பேசுறேனே என பக்கத்துல இருக்க சக மனிதன் கிட்ட நான் பேசவே மாட்டேன் எனக்கு புத்தகங்கள் மட்டும்தான் நானும் என் புத்தகங்கள் மட்டும்தான் வேற வேறு யார்கிட்டையும் பேசவே மாட்டேன் வாயை திறந்தாலே அவனுங்க வேணுன்னே நக்கல் அடிச்சு வேணுனே நான் பெரிய ஆளு ஏ நாங்களா தெரியும்ல அப்படி இப்படின்னு வடிவேல் அவர்கள் மாதிரியே தான் இருப்பாங்க வேணுனே வம்பளிப்பாங்க வேணுனே சண்டை போடுவாங்க அது வந்து ஒரு என்ன சொல்கிறது சண்டையில கிளியாத மண்டை உடையாத மண்டையில் குமார்னு பாட்டு போடுவாங்க எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தான் இருப்போம் அந்த ஊர் அப்படிதான் இருக்கும் அதுக்கு நடுவில் நம்ம எப்படி வந்து படிச்சுட்டு நம்மளை பாதுகாத்துக்கிட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கணும் ஒரு பன்னெண்டாம் க்ளாஸ் பையன் கமிஷன் ஆஃபீஸில் நான் பெட்டிஷன் கொடுக்க போகிறேன் அவன் வந்து நிற்கிறான் பெண்களுக்கு வந்து அந்த விஷயம் வரணும் அந்த ஹோல்டை எடுக்கணும் ஏன் சொத்து என் புருசை வீடு நான் பார்ப்பேன் நீ வராதில்ல பக்கத்தில் நிற்கிற அந்த தைரியம் வந்து பெண் பிள்ளைகளுக்கு வரணும் கண்டிப்பாக வரணும் இல்லைனா அண்ணன் தம்பி கூப்பிட்டு வந்து அவன் அடிக்கிறது அப்புறம் அவன் மேலே கேஸ் ஆகிறது யுவ மேலே கேஸ் ஆகுது இதுங்கெல்லாம் பொம்பளை பிள்ளை மேலேயே ஒரு என் மேலே எஃப்ஐஆர் போடுதுங்க என் தம்பி நிறைய பேர் கேட்டாங்க ஏமா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அண்ணன் தம்பி இல்லையாமா உங்கள் வீட்டில் உங்கள் ஆட்கள் இல்லையாமா அவங்களாம் கூட்டு வரக்கூடாதாமா அப்படின்னு கேட்டுச்சிங்க ஏன் மேலேயே போய் எஃப்ஐஆர் போடுறீங்க ஏன் அவனுங்களை கூப்பிட்டு வந்து அவனுங்களோட வாழ்க்கை எடுக்கிறதுக்கா என் பிரச்சனையை நான் பார்ப்பேன் எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் நின்றுட்டுருக்கேன் இந்த தைரியத்தை கொடுக்கறது படிப்பு படிங்க நல்ல கல்வியை படிங்க சும்மா மார்க் வாங்குறதுக்காக வந்து ஏதோ நானும் மார்க் வாங்கிறதுக்கு படித்தேன் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கி பாஸ் ஆகிட்டேன் அந்த கல்வி இல்லை நடைமுறையில் என்ன இருக்குங்கிற கல்வியே படிங்க சட்டம் என்ன சொல்லுதுங்கிற கல்வியே படிங்க எனக்கெல்லாம் நிறைய சட்டம் தெரியவே தெரியாது இப்போ கூட தெரியாது அத்தனையும் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க நமக்கு ஃபேவராக இருக்கிற சட்டத்தை கமிஷனர் வரைக்கும் பேச மாட்டாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏன்னா அது அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கணும் அவங்களுக்கு நல்லா தெரியும் நமக்கு எதிராக என்னெல்லாம் சட்டம் இருக்குது அரசியல்வாதிகள் கூட சேர்ந்துட்டு நம்மளை எப்படி அமுக்கிறது இது மாதிரி விஷயத்த தான் கமிஷனர்ல கமிஷனர்லேருந்து கமிஷனர் வரைக்கும் கூட பேசுவாங்க ஏன்னா அவ நமக்கு ஆதரவாக பெண்களுக்கு பெண் பெண்ணியம்லாம் சுத்தமாக அங்கே கிடையவே கிடையாது ஏதாவது ஒரு பெரிய பெண் நிறுவனம் இல்லைனா வந்து ஒரு மனித உரிமை கழகம் இது மாதிரி ஏதாவது ஒன்று ஊருக்குள்ள ஊருக்குள்ளே இறங்கினா மட்டும்தான் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் வந்து சரியாகும் இல்லாட்டி எதுவுமே அங்கே சரி பண்ண முடியாது ஏதாவது பெண்கள் சார்ந்த எனக்கு தெரிஞ்சு மகளிர் காவல் நிலையத்தில் வரக்கூடிய கேஸ் எல்லாம் வந்து மகளிர் ஆணையத்துக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் மந்த்லி ஒன்ஸ் இல்லாட்டி டூ மந்த்ஸ் ஒன்ஸ் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எதாவது பண்ணணும் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலைன்னா சத்தியமாக வந்து அங்கே நிறைய மனித வளம் நம்ம தொலைத்துருவோம் ஒரு விஷயம் என்னென்னா திருநெல்வேலி பீப்புள் கொஞ்சம் ஸ்கில்டு கொஞ்சம் திறமைசாலிகள் ஆனால் வந்து பிரச்சனை என்னென்னா எமோஷ்னல் எந்த அளவுக்கு தி திறமை இருக்கோ அளவுக்கு எமோஷ்னல் ஆகிடுவான் சீக்கிரமாக இன்க்ளூட் எனக்கும் அதே ஊர் தானேங்க அதனால் அந்த எமோஷ்னல் கொஞ்சம் ஜாஸ்தியாயிரும் சென்சிட்டிவ் பீப்புள் ஆனால் கொஞ்சம் திறமைசாலிகள் நிறைய கலைகள் உள்ளுக்குள்ளே இருக்குது ஆனால் திரும்பவும் அதெல்லாம் இருக்காங்க நம்மளோட மனித வளம் செத்து போயிட்ருக்கு தமிழ்நாட்டிலே நம்ம மனித வளம் கொல்லப்பட்டுருக்கு நிறைய இடத்துல மனித வளத்தை வந்து நம்ம வந்து தொலைச்சிட்ருக்கோம் நாலேஜ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க திறமைசாலிகள் இல்லாட்டி வந்து பழமையை வந்து பழைய விஷயங்களை கற்றுக்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம் மனித வளத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம்னு தெரியல திருநெல்வேலியோட மனித வளம் எப்படி மேம்பட போகுதுன்னு தெரியல காவல்துறையும் சட்டமும் எனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய விஷயங்களும் வந்து என்ன பெரிய பெரிய நிறுவனங்களும் கான்ஸ்டிடியூஷன்ஸும் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல நான் முட்டா பயப்பில்லை ஏதோ என் அனுபவ அறிவில் எனக்கு கிடைச்ச விஷயங்கள் எனக்கு கிடைச்ச தகவல்களை நான் வந்து இப்படி யூடியூப்லேயாவது பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் யாருக்காதுக்காவது இது போயிட்றாதா எங்கேயாவது ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா ஒரு நாலு பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த ஊருக்குள்ளே அப்படின்னு நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு மேலே பெரிய பெரிய பதவிகளில் உட்காந்துருக்கீங்க ரொம்ப பெரிய பதவிகளில் உட்காந்துருக்கீங்க ரொம்ப பெரிய பெரிய இடங்களில் உட்காந்துருக்கீங்க ஆனால் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட வந்து நம்மளை நம் நம்ம பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லை கலாச்சார உணர்வு இல்லை எதுவுமே இல்லாமல் வெறி பிடிச்ச மனிதர்களாக அலைஞ்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு மனிதத்தன்மையோடு அந்த இடத்துல நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை மாற்ற முடியும் திரும்ப திரும்ப என்ன அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்குள்ளே போயிட்டே இருக்காதிங்க எல்லாரும் அது வேண்டாம் திரும்ப அது உங்களுக்கெல்லாம் தான் அசிங்கம் நெல்லையப்பர் தெய்வத்தை நான் வந்து அதை தான் இருக்கேன் பழைய பாடல் வரிகள் மாதிரி உனக்கின்றி எனக்கு இல்லை நான் தோற்று போயிட்டேன்னா நீங்கள் தான் தோக்க போகிறீங்க உங்களுக்கு அது புரியலை நான் என்னோட நான் எடுத்துக்கிட்ட இந்த பணியில் நான் எடுத்துக்கிட்ட இந்த விஷயங்களில் நான் தோற்று போயிட்டேன்னா நீங்கள் எல்லாருமே தான் தோத்து இருக்க போறீங்க அது உங்களுக்கு புரியாமல் நீங்கள் வந்து இன்னும் என்ன காயப்படுத்தணும் என்ன எப்படி அமுக்கணும் அப்படிங்கிறதுலேயே தான் நிறைய பேர் சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த சிந்தனையை விட்டுருங்க முதல் விஷயம் உங்களால் அமுக்க முடியாது கண்டிப்பாக முடியாது என் வாயை மூட வைக்க முடியாது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அதனால் நீங்கள் தான் தோக்க போகிறீங்க அப்படியே நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணி காமிச்சிட்டாலும் அதனால் தோட்டு ஏன்னா எமோஷனலாக என்னை வந்து தோக்கடிச்சிடலாம் மேபி ஆனால் அப்படி தோக்கடிச்சிட்டாலும் தோக்க போகிறது நீங்கள் தான் ஒரு சமூகம் ஒரு ஊரே தோக்கப்போகுது அதுக்கு நான் பொறுப்பாளிக்க மாட்டேன் நான் சேஃபாக செட்டில் ஆவேன்